புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் நாடு செலுத்தல் விழா விமரிசையாக நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் விஷ்ணுபிரியா. புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே உலக புகழ்பெற்ற பல்வேறு நிகழ்வுகள் நிகழக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம். தற்பொழுது கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் நாடு செலுத்தும் விழா விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் 50,000 மேற்பட்ட பக்தர்கள் ஈட்டி கோலாட்டம் கம்புகளுடன் பங்கேற்றனர். சேறு சகதியை பூசிக்கொண்டு பக்தர்கள் நூதன முறையில் நேர்த்தி கடனை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவதி அருகே உள்ள கொன்னையூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் உலக புகழ்பெற்ற கோவிலாகும். இக்கோவில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் நாடு செலுத்தும் திருவிழா உலக புகழ்பெற்றது. இந்த நிகழ்விற்கு இவ்விழாவின் தொடக்கமான பூச்சரிதல் விழா கடந்த மாதம் 20 வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை அக்னி காவடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 14 ஊர்களைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் அம்மனுக்கு பால் குடம் எடுத்து தீமிதித்து வழிபட்டனர். தீமிதி திருவிழாவை தொடர்ந்து அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து 14 மண்டபப்படி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திருவிழா மண்டபப்படிகள் நாட்களில் தினசரி இரவில் அம்மன் வீதி திருவிழா வருவார். அப்பொழுது தீப்பந்தம் ஏந்தி பொதுமக்கள் சாமி தரிசனத்தில் மேற்கொண்டனர். இதனை தொடர்ந்து மண்டபப்படி நாட்களில் கோவிலை சுற்றி உள்ள கிராமங்களில் ஆண்கள் பெண்கள் கும்மி அடித்து அம்மனை வழிபட்டனர். மண்டபப்படி நாட்களில் கோவிலில் வளாகத்தில் ஒவ்வொரு ஊர்களாக சார்ந்த நபர்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தனர். நிகழ்ச்சிகளில் நடந்த விழாவுகளில் இறுதியான நாளான நாடு செலுத்தல் மற்றும் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் பொன்னமராவதி நாடு, செவலூர் நாடு, ஆலவயல் நாடு, செம்பூதி நாடு ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஈட்டி கம்பு உள்ளிட்ட பொருட்களுடன் கலந்து கொண்டனர். மேலும் பக்தர்கள் உடலில் சேறு சகதியை பூசிக்கொண்டு பொங்கல் வைத்து மாவிளக்கு வைத்தும் அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர். இவ்விழாவினைக்கான சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மேலும் பாண்டிச்சேரியில் இருந்தும் சுற்றுலா பயணிகளும் ஏராளமானவர்கள் வருகை தந்தனர். இதில் 50,000 மேற்பட்டோர்கள் கலந்து திருவிழாவினை கண்டு ரசித்தனர். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.